ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ராஸ்பெரி பை ஜிபிஐஓ பின்ஸு டியூட்டோரியல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எல்இடி வந்து பிளிங்க் பண்ண வச்சுருந்தேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பட்டன்ஸ் அமுக்கிறது மூலமாக எப்படி வந்து வேலையை கெட் பண்ணுறது, அதாவது வந்து ஜிபிஐஓ பின்னை வந்து ஒரு இன்புட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ஃபைல்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இம்போர்ட், அந்த போன வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஜிபிஐஓ பின்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது எல்இடி பிளிங்க் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ என்ன பார்க்கலனா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ இம்போர்ட் ஆர்பி வந்து கேப்ஸில் இருக்கணும், ஐ வந்து ஸ்மாலு, அதுக்கப்புறம் ஜிபிஐஓ அஸ் ஜிபிஐஓ, அதாவது ராஸ்பெரி பையில் இருக்க ஜிபிஐஓ பின்ஸை வந்து ஜிபிஐஓ அப்படிங்கிற இது மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆர்பிஐ டாட் ஜிபிஐஓ அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜிபிஐஓ அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இம்போர்ட் டைம், ஸோ டைம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிபிஐஓ பின்னை வந்து நம்ம அந்த பிசிஎம் மோடுக்கு வந்து மாற்றப்படுறோம். பிஓ டாட் பிசிஎம், அதே மாதிரி ஜிபிஐஓ டாட் செட் டு வார்னிங்ஸ், ஃபால்ஸ். அதுக்கப்புறம் ஜிபிஐஓ டாட் சாரி செட்டப். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் மோஸ்ட்லி கேப்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைப்ரரிஸ், மற்றபடி வேறு எதுவுமே கேப்ஸில் இருக்காது. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 17வது பின்னு, அதாவது நம்ம எப்பயுமே அதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஜிபிஐஓ டாட் இன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். வைல் ஒன். ஸோ இந்த மாதிரி லூப் வரும்போது நம்ம வேறு இதில், அதாவது வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இந்த மாதிரி கேலிபிரரிஸ் அந்த ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராக்கெட் வந்து இதில் தேவையில்லை, இது வந்து ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேக் ஸ்பேஸ் கொடுத்தோடனே கரெக்டாக பார்த்திங்கன்னா தள்ளி போயிடும். ப்ளஸ் டேப் அந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸில் வந்து நின்றுக்கிடும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன ப்ரெஸ் பண்ணாலும் சரி அது வந்து இந்த லூப்புக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் என்டர் கொடுத்து இப்போ கீழே ப்ரெஸ் பண்ணுறோம் ஏதாச்சும் அடிக்கும் அப்படின்னா அது வந்து லூப்புக்குள்ளே இருக்காது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் தெரியாமல் கீழே ப்ரெஸ் பண்ணிட்டு பிரிண்ட் ஏதாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லூப்புக்குள்ளே இருக்காது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம். அதாவது இன்கேஸ் அது ஹையாக இருந்துச்சு அப்படின்னா, இஃப் ஜிபிஐஓ ஜிபிஐஓ டாட் இன்புட். ஸோ வெளியீடு எல்லாமே லோவில் தான் இருக்கணும், அதாவது லோயர் கேஸில், உள்ள இருக்கிறது மட்டும்தான் ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது தான் மோஸ்ட்லி அப்பர் கேஸில் இருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஐஓ டாட் அவுட்புட்னு போட்டு 17 கமா ஜிபிஐஓ டாட் ஹை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த இடத்துல வந்து இன்புட்டு ஆடினோவில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இன்புட்டு அப்படிங்கும்போது நம்ம நம்பர் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இன்புட் வந்து ஹையாக லோவாங்கிறது அதான் முடிவு பண்ணும். இன்கேஸ் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா 1 அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ பிரிண்டில் வந்து பட்டன் ப்ரெஸ்டு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த டேப் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த லூப்புக்குள்ளே தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா இது வந்து லூப் போட்டு வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்ட் பட்டன் நாட் ப்ரெஸ்டு, ரெண்டு இதுக்குமே ஒரு ஸ்லீப் டைம் கொடுத்துக்கலாம். டைம் டாட் ஸ்லீப் 1, அதாவது 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
டேன் டாட் ஸ்லீப் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ ப்ரோக்ராம் வந்து இப்போ இவ்வளோதான். இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி கனெக்ஷன் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ரன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இந்த ராஸ்பெரி பைக்கு வந்து பின் டயக்ராம் வந்து தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து இங்கேருந்து ஒரு சிக்ஸ்த்து பின் தான் 17வது பின்னு, அதுக்கு மேலே உள்ளது வந்து கிரவுண்டு, அந்த தென் இதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்கனா இதுதான் வந்து 5 வோல்ட்டு. ஸோ இந்த பட்டன் சொல்கிறதுக்கு மாதிரி நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இதான் அந்த பட்டனு. இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா எல்லாருமே நார்மலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து சின்ன ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுபடி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இந்த சைடு 5 வோல்ட் கொடுத்துட்டு இந்த சைடு வந்து அவுட் புட் எடுத்தோம் அப்படின்னாலும் வராது. பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, தெரியும் நினைக்கிறேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேறு எல்ஒய் அந்த மாதிரி சம்திங் போட்டிருக்கு. இந்த ரெண்டு பின்னுமே கனெக்டட், அதே மாதிரி இந்த ரெண்டு பின்னுமே கனெக்டட். ஸோ பட்டனை அமுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் கனெக்ட் ஆகிடும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 பின்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சைடு 5 வோல்ட் கொடுத்து இந்த சைடு கிரவுண்டு அவுட் புட் எடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக 5 வோல்ட் அப்படியே எப்பயும் போல் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அமுக்காட்டாலுமே. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு இந்த பிரெட் போர்டில் வந்து. ஸோ கனெக்ட் ஆகிருக்கிற ரெண்டு சைடு, அந்த சைடு அந்த சைடு ஒன்று வர மாதிரி. ஸோ இங்கே ஒன்று கனெக்ட் ஆகிருக்கணும், இங்கே ஒன்று கனெக்ட் ஆகிருக்கணும் அந்த மாதிரி. ஸோ இது அப்படியே திருப்பி இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறேன். ஸோ இந்த சைடில் இதுவும் இதுவும் கனெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி இங்கே வந்து இதுவும் இதுவும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும்போது 4 கனெக்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மாட்டணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து 5 வோல்ட்டு பின்னு, இது வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இங்கேருந்து ஒரு 5th பின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ 1, 2, 3, 4, 5 இந்த பின்னு தான் கிரவுண்டு. இது வந்து கிரே கலரில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், 1, 2, 3, 4, 5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 6வது பின்னு தான் நமக்கு 17, அதாவது ஜிபிஐ பின்னில் வந்து 17th பின்னு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடு வந்து 5 வோல்ட் கொடுக்கேன். 5 வோல்ட் வந்து இங்கேயும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து இந்த இடத்துலையும் இருக்கும். இப்போ நான் அந்த கிரவுண்டு பின்னே எடுத்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா சார்ஜ் சர்க்யூட் ஆகிடும். ஸோ போர்டுக்கு டேமேஜ் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல டைரெக்டாக கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது டைரெக்டாக சார்ஜ் சர்க்யூட் ஆகிடும், அப்பயும் ப்ராப்ளம் வரும். அதுக்கு என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் பார்த்துக்கோங்க, 1K ரெசிஸ்டர். இந்த மாதிரி ரெசிஸ்டர் வந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட மறுபக்கத்தில் வந்து கிரவுண்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ 5 வோல்ட் நான் இங்கே ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கேருந்து அப்படியே கரண்ட் வந்து இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து ஒரு வோல்டேஜ் டிவைடர் மாதிரி யூஸ் ஆகும். இப்போ அந்த சேம் பின்லேயே நான் இந்த இடத்துல வந்து அவுட் புட் எடுக்கேன். ஸோ 5 வோல்ட்லேருந்து எடுக்கல, இந்த சைட்லேருந்து எடுக்கேன். ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எடுக்கிற மாதிரி. ஸோ கனெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து என்ன போடலாம் அப்படின்னா சும்மா பட்டன் இன்புட் சம்திங் நம்ம இஷ்டத்துக்கு வந்து இது பண்ணிக்கலாம். சாரி, இந்த ஒரு என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோலன் வந்து போடணும், பட்டன் நாட் ப்ரெஸ்டு. இப்போ வந்து வீடியோவும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணாமலே இருக்கேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், பட்டன் ப்ரெஸ்டு எடுத்துறேன், ப்ரெஸ் பண்ணுறேன், எடுத்துட்டேன்.
ஸோ இதுக்கு வந்து ஒரு டைம் வந்து தேவைப்படுது, அதாவது 1 செகண்ட் கரெக்டாக, அந்த 1 செகண்டுக்கு 1 டைம் வந்து ரீடிங் இருக்குது. நம்ம இப்படி டக்குன்னு ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்தோம்னா சம்டைம்ஸ் வந்து எடுக்காது. ஸோ அதனால தான் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா வந்து 1 செகண்டுக்கு 1 தடவை தான் ரீடிங் இருக்குது. இப்போ வந்து ஆடியோ அப்படின்னா ஒரு 100 மில்லி செகண்ட்ஸ் அந்த மாதிரி மில்லி செகண்ட்ஸில் வந்து ரீடிங் எடுக்கும். ஸோ நான் அமுக்கிறப்ப கரெக்டாக ரீடிங் எடுக்கிறப்ப அமுக்கினா தான் அது வந்து பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ ரீடிங் எடுக்கிறப்ப நான் அமுக்கிட்டேன், பட்டன் ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. லாங் ப்ரெஸ் பண்ணனு வச்சிங்கன்னா 1 செகண்டுக்கு மேலே நீங்கள் அமுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அது வந்து ரீட் பண்ணும்போதுலாம் 1-1 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்குது. எடுத்துட்டேன் இப்போ வந்து பட்டன் நாட் ப்ரெஸ்டு. ஸோ அகைன் இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணேன், பட் ஆனால் இங்கே வந்து ரீட் ஆகலை, ஏன்னா அந்த 1 செகண்ட் டிலே அதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கரெக்டாக ரீடிங் எடுக்கும்போது ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா பட்டன் ப்ரெஸ்டு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இவ்வளோ தான் அந்த இன்புட் எடுக்க வந்து ரொம்ப ஈஸியானது. ஸோ இதுக்கடுத்து பட்டன் அமுக்கும்போது எல்இடி எரியுது எப்படி, அந்த மாதிரி சின்ன அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்லேருந்து பார்க்கலாம்.